போர்லாம் நிறுத்தினாதான் இந்த உலகத்திலே அமைதி கிடைக்கும். அமைதி என்பது நம்ம கையில தான் இருக்கு. நம்ம ஒருத்தர் ஒருத்தர் அன்பு செஞ்சாலே உலக அமைதி நீடிச்சிடும். கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஜெனி, நீங்க தான் இனிமேல் இந்த காலேஜோட பிரசிடென்ட். நீங்க ஜெஸ்டினாவை விட எல்லாத்துலயுமே ரொம்ப சிறந்த இருக்கிறதுனால நீங்க தான் இனிமேல் இந்த பிரசிடென்ட். ச்சே, என் இடத்த அவ பறிச்சுக்கிட்டாலே. போதும், அவளை பார்க்கறத நிறுத்து. முக்கிய செய்திகள். கல்லூரி பயிலும் ஜெனி என்னும் திருநங்கையை ஜஸ்னா என்ற மாணவி அடித்து கொலை. ஜஸ்னா என்ற மாணவி கொலை செய்ததற்காக 5 ஆண்டு சிறை தண்டனை. நானே அழிச்சுக்கிட்டே. வாங்க. என்ன சொல்ற ஜஸ்டினா, நீ சொல்றது ஒண்ணுமே புரியல எனக்கு. ஆமா, உனக்கு ஒண்ணுமே தெரியாது. உன்னாலதான் எனக்கு கிடைக்க வேண்டிய பிரசிடென்ட் பதவியே போச்சு. கல்ச்சுரல்ஸ்ல எனக்கு கிடைக்க வேண்டிய பதவி, பேர், புகழ் எல்லாமே உன்னாலதான் போச்சு. எங்க இருந்து வந்த? என் வாழ்க்கையை அழிக்கிறதுக்குனே வந்தியா? என்னால என் ஃப்ரெண்ட்ஸ் யாருமே என்கிட்ட பேச மாட்டாங்க. எல்லாமே உன்னாலதான், உன்னாலதான். என்ன புரிஞ்சுக்க ஜெஸ்டினா, நான் எதுவும் வேணும்னு பண்ணல. நான் என் திறமையை வெளிக்காட்டணும்னு நினைச்சது தப்பா? நானும் உன் ஃப்ரெண்டு தானே, இதெல்லாம் தெரிஞ்சுனா நான் பண்ணிருக்கே மாட்டேன். ஏய் சி, என்ன தொடாத, என்ன தொடாத, தயவு செய்து என்ன தொடாத. ஜெனி, ஜெனி, என்னை மன்னிச்சிரு ஜெனி, என்னை மன்னிச்சிரு ஜெனி, என்னை மன்னிச்சிரு. நான் தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிரு. நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். நான் ஜெனி இல்லைம்மா, துர்கா. சரி பரவாயில்ல, விடு, அழாத, அழாத. உண்மையான உலக அமைதி இங்கே தான் தொடங்குது. உலக அமைதியை நம்ம போரில் தான் தேடணும். உண்மையாகவே உலக அமைதி நம்ம கிட்ட தான் இருக்குது. நம்ம ஒருத்தரை ஒருத்தர் அன்பு செஞ்சு வாழ்ந்தாலே போதும், உலக அமைதி தானாகும். இந்த கதையில் வர ஜஸ்டினா போல பதவிக்காக ஆசைப்பட்டு, பொருளுக்காக ஆசைப்பட்டு, இல்லை பணத்துக்காக ஆசைப்பட்டு, இனத்தினாலேயோ இல்லை மதத்தினாலேயோ ஒருத்தரை கூட செஞ்சு வாழ்கிறதுனால நம்மளுடைய அமைதி தான் போகுது. அப்படிலாம் நம்ம இல்லாமல் இருந்தாலே போதும், உலக அமைதி தானாக போகும். த வர்ஸ்ட் பிரிசன் இன் த வேர்ல்ட் இஸ் அ ஹோம் வித்தவுட் பீஸ். எனவே அன்பை உண்டாக்குவோம், உலகத்தின் அமைதியை உருவாக்குவோம், அமைதியாக வாழ்வோம்.